சவுதி அரேபியாவில் இன்று முதல் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபது இன்று முதல் ஊரடங்கு உத்தரவு புதுப்பிக்கப்பட்ட தகவல் சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் சவுதி அரேபியாவில் மக்காவை தவிர சவுதி அரேபியாவின் அனைத்து மாநிலங்களும் ஊரடங்கு உத்தரவானது பகுதி நிறமாக மாற்றப்பட்டுள்ளது இதன் அதிகாரபூர்வ விவரங்கள் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு தொடர்பாக உள்துறை அமைச்சகம் சில விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் உத்தரவுகள் பற்றிய அறிக்கையுடன் இந்த கடிதம் அதிகாரபூர்வமாக கடிதம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த புதிய உத்தரவின்படி வணிக வளாகங்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கலாம் மக்கா அல் முகர்மா தவிர இராச்சியத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஊரடங்கு உத்தரவு ஊரளவு தளர்த்தப்பட்டுள்ளது இந்த உத்தரவானது ரமலான் பிறை மூன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை முதல் ரமலான் பிறை இருபது இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் பதினூன்றாம் தேதி வரை அமுலில் இருக்கும் அன்றம் மக்காவின் சுற்றுப்புற பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேர ஊரடங்கு உத்தரவு அமுலில் உள்ளது சில பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை ரமலான் ஆறு முதல் தங்கள் வணிகத்தை திறக்க அனுமதிக்கப்படும் இந்த வணிகங்கள் ரமலான் இருபது மே மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபது வரை திறக்க அனுமதிக்கப்படும் இதில் மொத்த மற்றும் சில்லறை வணிகக் கடைகள் மற்றும் வணிக மையங்கள் மற்றும் மால்கள் அடங்கும் இருப்பினும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம் சமூக இடைவெளி கடைப்பிடிக்க இயலாத வணிக வளாகங்கள் திறக்க அனுமதிக்கப்படாது இதில் அழகு நிலையங்கள் முடிதிருத்தும் நிலையங்கள் விளையாட்டு மற்றும் சுகாதார கிளப்புகள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் சினிமாக்கள் அழகு நிலையங்கள் உணவகங்கள் கவேகள் உரிய அதிகாரிகளால் அனுமதிக்கப்படும் புற வணிகங்கள் ஆகியவைகளும் அடங்கும் ஒப்பந்த நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இன்று தொடக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தொடக்கம் இன்று தொடக்கம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரை தங்களின் வணிக நடவடிக்கைகளை தொடரலாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் பொருளாதார வணிக மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும் சுகாதார அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் சமூக கூட்டங்களை தவிர்க்கும்படியான உத்தரவு அமுலில் இருப்பதனால் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இடத்தில் கூட அனுமதிக்கப்பட மாட்டாது இறுதிச் சடங்குகள் மற்றும் திருமண நிகழ்வுகள் இதில் அடங்காது அனுமதிக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே விதிகள் பின்பற்றப்படாத வணிக வளாகங்கள் மூடப்படும் இந்த நடைமுறைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் இது தொடர்பான திருத்தங்களும் மாற்றங்களும் பின்னர் அறிவிக்கப்படும் குடிமக்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மற்றும் முதலாளிகள் என்று அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் கடைபிடிக்க வேண்டும் இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் ஊரடங்கு உத்தரவு புதுப்பிக்கப்பட்ட தகவல் சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகத்தின் விசேட தகவல் ஒன்றை பார்த்திருந்தோம் இன்று தொடக்கம் இந்த அமலுக்கு வருகின்றது